ஹாய் திஸ் இஸ் மீ ராஜு திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ இன்னைக்கு நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே பேசப்படாத ஒரு சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பேரை பற்றி நம்ம பேச போகிறோம். பட் 5 பேரை பற்றியுமே இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு ரொம்ப டைம் ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இதில் வந்துட்டு ஒரு 2 பேரை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங். ஸோ ஏன் பகத்சிங் அப்படின்னா அந்த எல்லாருமே வந்துட்டு வீர மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு வீர மரணம் அப்படின்றதுக்கு ஒரு சுரூபமாக வந்து விளங்கக்கூடிய நம்ம பகத்சிங்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த். சோ பகத்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 1907 ஆகஸ்ட் 27 வந்துட்டு பிறந்திருக்காரு. சோ பஞ்சாப்ல பங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு பிறந்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய ஸ்கூல் லைஃப் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்கூல் லைஃப்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க அவருடைய ஸ்கூல் லைஃப்ல. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் பிகாரி போஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லாலா ரஜபதி ராய். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் லைஃப்ல. ஸோ அடுத்து 1919 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு ஜாலியன் வாலாபாக்ல. ஸோ இவர் ஏன் வந்துட்டு அங்கே ஸ்பீச் கொடுக்க போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு வந்துட்டு சுதந்திர போராட்டத்துக்காக வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தெரிய வருது எப்போனா தன்னுடைய 13 வயசுல அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத தடவை அவர் யோசிக்கிறாரு நம்ம வந்துட்டு நம்மளுடைய நாட்டுக்காக வந்துட்டு நம்ம போராடணும், ஸோ நம்ம வந்துட்டு உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிய வருது. ஸோ தெரிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஸ்கூல் லைஃபே வந்துட்டு பிரேக் பண்ணிடுறாரு. ஸோ பிரேக் பண்ணிட்டு எனக்கு ஸ்கூல் லைஃபே இனிமேல் வேண்டாம், ஸோ நான் வந்துட்டு என்னுடைய நாட்டுக்காக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1919 அவருடைய ஃப்ரெண்ட் 2 பேர் சொன்னாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக்ல வந்துட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க இதை தெரிஞ்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு ஆளுங்களை அனுப்பிச்சு உங்களை கலைக்க சொல்கிறாங்க அந்த ஸ்பீச் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்னவங்க பெரியவங்க யாருமே எதுவுமே பார்க்காம அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ சின்ன பசங்க யங் லேடிஸும் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப வயசானவங்க சின்ன பசங்களை முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ரத்தம் எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ ரத்தம் வந்து அந்த மண்ணில் படும் இல்லையா. ஸோ மண்ணில் படுறதை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே கோவப்படுறாரு நம்மளுடைய பகத்சிங். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரத்தம் பட்ட மண்ணை எடுத்து கையில் வச்சுட்டு சபதம் கொடுக்குறாரு. இந்த மண்ணு மேலே நான் உறுதியாக சொல்கிறேன், ஸோ என்னுடைய நாட்டில் போராடுறதுக்கு அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்காக நான் வந்து கடுமையாக போராடுவேன், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1922 வந்துட்டு காந்தியோட போய் சேர்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சண்டை நடக்குது 1922. அந்த சண்டை நடக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போராடணும், ஸோ அவங்க சண்டை போடுறாங்க நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திக்கிட்ட அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஸோ காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இவங்க கூட சண்டை போடக்கூடாது, நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சண்டை போடுறாங்க வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அகிம்சையிலேயே வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு முன்வைக்கிறாரு காந்தி. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து ரொம்பவே ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்தி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகிம்சையில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்துட்டு நம்ம சரி ஓகே ஃபைன் நம்ம வந்துட்டு அகிம்சையில் தான் போக முடியாது, நம்ம வந்துட்டு அவன் கத்தி எடுத்தாலும் நம்மளும் கத்தி எடுக்கணும், அவன் கம்ப் எடுத்தாலும் நம்ம கம்ப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இன்னொரு ஒரு குரூப்பில் போய் சேர்றாரு. ஸோ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பில் போயிட்டு சேர்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் கிளப் அப்படின்ற ஒரு இடத்துல போய் சேர்றாரு. ஸோ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் கிளப்பில் போயிட்டு சேர்ந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 1926 வந்துட்டு அவருக்குன்னு அவர் எங்கள் ஒரு சின்ன வயசு இல்லையா. ஸோ அவர் மாதிரி சின்ன வயசில் இருக்கிற எல்லாருமே சேர்த்து வந்துட்டு ஒரு இளைஞரணி ஒன்று ரெடி பண்ணுறாரு. ஸோ ரெடி பண்ணி போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுகதேவ் அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு இவர் கூட சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1928 வந்துட்டு இவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டான லாலா லஜபதி ராய் இருக்கார் இல்லையா. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பீச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் இவர் கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச பிரிட்டிஷ் ஆளுங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்துட்டு லத்தியால் அடித்து அந்த கூட்டத்தை வந்து கிளைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு உண்மையில வந்து பகத்சிங் இதை பார்த்த பகத்சிங் வந்து ரொம்ப கோவமடைகிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த லாலா லஜபதி ராய் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் அடித்ததில் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து லத்தியிலேயே அடித்து வந்து அவரை கொண்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்து உண்மையில ரொம்ப கோவப்படுற பகத்சிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை பார்த்த அந்த தொழிலாளர்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா. ஸோ இது ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுனே வந்துட்டு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு ரூல் இருந்து டெவலப் பண்றாங்க. ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் தொழிலாளர்கள் வந்துட்டு யாராச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா அவங்களுடைய வேலை வந்து பறிக்கப்படும், பிளஸ் இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரூல் கிரியேட் பண்றாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்து உண்மையில் ரொம்ப கோவப்பட்ட பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பகத்சிங்கோட சேர்ந்து அவருடைய ஃப்ரெண்ட் சுகதேவ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகதேவ் பிளஸ் ராஜகுரு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூணு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா குண்டு வீசிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசம்பிளி ஹால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அசம்பிளி ஹாலில் போயிட்டு குண்டு வீசுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1929 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது 1928 எண்டில் போய் குண்டு வீசுறாங்க. ஸோ குண்டு வீசிட்டு 1929 போயிட்டு இவங்களே வந்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்க, நாங்கள் தான் இந்த மாதிரி குண்டு வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி குண்டு வீசின அந்த ஒரு சட்டத்தில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தூக்கு தண்டனைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணா வந்துட்டு எங்ககிட்ட சாரி கேட்டு அடிப்பணிஞ்சு போயிரு, நாங்கள் சொல்கிறத கேட்டு போயிரு, உனக்கு வந்துட்டு நாங்கள் இந்த தண்டனையில இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி சொல்கிறாரு. நம்ம பகத்சிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பகத்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மீசையை முறுக்கி தான் இருப்பாரு. ஸோ அவருடைய மீசை முறுக்கி இருக்கும், கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரமான பார்வையோட தான் இருப்பாரு. ஸோ எப்பயுமே வந்துட்டு உதட்டில் சிரிப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் சொல்கிற மாதிரியே நம்ம சிறுத்தையில் கூட நம்ம கார்த்தி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கில் போடும்போது கூட என்னுடைய கையை மீசியை முறுக்கிட்டு இருக்கும், என் கண்ணில் ஒரு துளி பயம் இருக்காது, என் உதட்டில் சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூக்கில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ நம்ம பகத்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கு வந்து பகத்சிங்கை தெரியுன்றது தெரியல. ஸோ பகத்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வீர மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை தூக்கில் போடும்போது கூட தன்னுடைய கையை வச்சு மீசியை முறுக்கிட்டு உதட்டில் சிரிப்போட கண்ணில் கம்பீரமாக அந்த தூக்கு மேடையை பார்த்து பயப்படாத ஒரு உண்மையான வீரன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகத்சிங். ஸோ பஞ்சாப்பை சேர்ந்த நம்மளுடைய பகத்சிங். ஸோ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஒரு கம்பீரமான மனுஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஞ்சிநாதனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாஞ்சிநாதன் வந்து யார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ வாஞ்சிநாதன் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாஞ்சிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலியில் செங்கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவை சேர்ந்த வாஞ்சிநாதன். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1886 வந்துட்டு பிறந்திருக்காரு. ஸோ June 17 வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவர் ஸோ நானும் ஜூன் தான், அவரும் ஜூன் தான், June 10 அவர் June 17 சூப்பரில். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 17 பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஸ்கூல் லைஃபை அங்கேயே தான் படிச்சிருக்காரு. ஸோ அடுத்து இவருடைய யூஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அண்டர் கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ட்ரிவாண்ட்ரம்ல போய் படிச்சிருக்காரு. ஸோ படிச்சு முடிச்சோட வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்துட்டு இவர் கவர்மெண்ட் ஜாப்ல போய் வேலை பார்த்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருனால இன்ஸ்பயர் ஆகிட்டு இவர் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும், ஸோ நம்ம நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு எப்போ ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கப்பலுடைய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாஞ்சிநாதனுக்கு இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ இதை கேட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரோ நம்மளும் வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஸோ அப்போ முடிவெடுத்தவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அப்போ எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் அப்போது ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் பாண்டிச்சேரியில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆப்போனன்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாருனா முதல் ஆளாக போய் பாண்டிச்சேரியில் அவர் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3000 நிறையா டெரரிசம் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கூட இவருக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் டெவலப் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்போ அடிக்கடி வந்துட்டு அங்கே போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு, அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடிக்கடி வந்துட்டு அவர் பாண்டிச்சேரிக்கு வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாவுசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயருடைய வீட்டில் இவர் வந்து ஸ்டே பண்ணுறாரு. வாவுசோ ஐயருடைய வீட்டில் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட அங்கே பாரதியாரும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்போ பாரதியாரை மீட் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எப்படியாச்சும் சுதந்திரம் வாங்கிடணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேசுகிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாஞ்சிநாதனுக்கு வந்து இன்னும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆகுது பாரதியார்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது. ஸோ அவர் வந்து ரொம்ப வீரமாக பேசுறது, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரதியார் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அந்த பேச்சை கேட்டு நம்மளுடைய வாஞ்சிநாதனுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, திருநெல்வேலியில் அப்போ இருந்த கலெக்டர் ஸோ அவரை வந்து என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டுறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன அப்படின்னா 1911 வந்துட்டு அந்த திருநெல்வேலி கலெக்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேர் வந்துட்டு ஜோஸ்துரை. அவரை எப்போ கொள்கிறாங்க அப்படின்னா
1911 ஜூலை 17 மார்னிங் 10:45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொண்டுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் இருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்துட்டு அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இவர் சுற்றிட்டே இருக்கும்போது அவர் கரெக்டாக பார்த்துறாரு. ஸோ அவரை பார்த்து என்ன பண்ணுறாருனா ஒரு துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு கொண்டுறாரு. ஸோ அந்த திருநெல்வேலி கலெக்டர் ஜோஸ் துரை அப்படின்றவரை வந்து இவர் கொண்டுறாரு. ஸோ கொண்டுட்டு அதே துப்பாக்கியால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தானும் வந்துட்டு சுட்டு செத்து போயிடுறாரு. ஸோ அவர் வந்து சூசைட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க அவருடைய பாடியை. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு அவருடைய பேக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இவரை ஏன் கொன்னார் அப்படின்றதுக்கான ரீசனும், அட் த சேம் டைம் வந்துட்டு இவருக்கு சென்னையில் வந்துட்டு 3000+ டெரரிஸ்டுடைய நெட்ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதிட்டு கடைசியில் பை அவர் பேரை போட்டுட்டு ஸோ செங்கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. ஸோ பை வாஞ்சி செங்கோட்டை அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியாக வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வாஞ்சிநாதன் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம வாஞ்சிநாதன் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட நம்மளுடைய ராஜீவ்காந்தி முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதனை போற்று விதமாக அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் கொண்டாங்க இல்லையா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணியாச்சி. ஸோ அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அடுத்து அவருடைய ஹோம் டவுனில் அவருக்கு வந்துட்டு ஒரு செலவு வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 டிசம்பரில் வந்துட்டு அவருக்குன்னு வந்துட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷலாக ஃபண்ட் அதுக்குன்னு ஒதுக்கி அவருக்குன்னு வந்துட்டு ஒரு சூப்பரான மணிமண்டபம் கட்டுறாங்க. ஸோ இப்போவும் இருக்குது. நம்ம யாராச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செங்கோட்டை போனோம் அப்படின்னா அவருடைய மணிமண்டபம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ நான் நிறையா பேரை பற்றி பேச ஒரு 5 பேரை பற்றி பேசினா ஒரே வீடியோவில் போட்டலாம்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்து நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃப்ரீடம் ஐட்டம்ஸை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதாவது நம்மளுடைய இந்த நாட்டில் ரொம்பவே வந்துட்டு அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணி 24 வயசுலேயே செத்து போயிருக்காரு பகத்சிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுதந்திரத்துக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டை பற்றி நம்ம நீங்கள் வேறு இடத்துல போயிட்டு ரொம்ப கம்மியாக பேசலன்னா கூட, அதாவது உயர்த்தி பேசலன்னா கூட ரொம்ப வந்துட்டு தாழ்த்தி தரக்குறைவாக பேசிடாதீங்க.